क्लास 9 एक्सरसाइज नंबर 4.3 क्वेश्चन नंबर 7 फाइंड द वैल्यू ऑफ एक्स इन द फॉलोइंग फिगर्स। हियर फाइव रोमन नंबर इज गिवन, लेट्स सी वन बाय वन। द फर्स्ट रोमन नंबर इज गिवन एज, दिस इज द फर्स्ट रोमन नंबर, वी वांट टू फाइंड व्हाट इज एक्स। सो फर्स्ट रोमन नंबर கொடுத்திருக்காங்க, इन द एंगल BOC வந்து 30 डिग्री प्लस 60 डिग्री ரெண்டும் சேர்த்தா 90 डिग्री வரும், சரிங்களா? நம்மளுக்கு தியரம் நம்பர் 10 என்ன தெரியும் அப்படினா, தியரம் நம்பர் 10 என்ன தெரியும்னா, த சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் த ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் இன் எ ஆர்க் ஆர் எ சர்க்கம்ஃபரன்ஸ், சரிங்களா? அப்போ இந்த ஆங்கிள் என்ன வந்திருக்கோ அதில் இது பாதி தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஆங்கிள் என்ன இருக்கோ அதில் டபுளாக இருக்கும், ட்வைஸாக இருக்கும் சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்றது தான் மீனிங், சரிங்களா? ஸோ ஆங்கிள் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிஏசி, ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் த ஆங்கிள் பிஓசி, ஆஃப் ஆஃப் த ஆங்கிள் பிஓசி, இங்கே என்ன இருக்கோ அதில் பாதி இது இருக்கும், தட் இஸ் த மீனிங் பை தியரம் நம்பர் 10, சரிங்களா? அந்த தியரம் நம்பர் 10 படி பிஏசிங்கிறது ஆஃப் ஆஃப் பிஓசி, பிஓசி அப்படின்றது 30 பிளஸ் 60, 60 is equal to 90 degree, therefore angle BAC is equal to 45 degree, half of 90 is 45, so in the angle X and other 45 degree, சரிங்கள? Next is second Roman number கொடுத்துருங்க, in the angle கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, அந்த angle கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே ஒரு card draw பண்ணுறோம், இப்படி QR card ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போது இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், OQR இந்த ட்ரையாங்கிளில் இது கார்ட் QRன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, OQ-ம் OR-ம் ரெண்டுமே ரேடியஸ், ஹியர் OQ அண்டு OR ஆர் ரேடியஸ், ரேடியஸ் அப்படின்னு என்ன மீனிங்கு, அப்போது இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே ஈக்குவல் அர்த்தம், OQ-ம் OR ரெண்டு டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக இருக்குது, தட் இஸ் த ரேடியஸ். ஸோ இன் ட்ரையாங்கிள் OQR இது ரெண்டு ரேடியஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாலே ஐசோஸ்லெஸ் கண்டிஷன் வந்துடுது, இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம பேசுகிறோம் இப்போது, சரிங்களா? ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கண்டிஷன் வந்துடுது, ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளில் நாட் ஓன்லி டூ செட்ஸ், டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ ஆங்கிள் ஓ ப்ளஸ் ஆங்கிள் க்யூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, ஆங்கிள் ஓன்றது இங்கே 80, ஆங்கிள் க்யூ ஆங்கிள் ஆர் ரெண்டுமே சேம் ஆங்கிள்னால ஆங்கிள் க்யூ இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் க்யூ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, இந்த 80 அந்த பக்கம் போட்டு போனோம் அப்படின்னா சப்ராக்ட் ஆகும், அப்படின்னா நம்மளுக்கு 100 டிகிரி வந்துடும், 180 மைனஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 100, ஆங்கிள் க்யூ இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி, ஹாஃப் ஆஃப் த ஆங்கிள் தட் இஸ் 100 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி, தட் இஸ் ஆங்கிள் க்யூ இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. இப்போது இந்த ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துங்க, பெரிய ட்ரையாங்கிள் அது QPR, இன் ட்ரையாங்கிள் QPR இந்த ட்ரையாங்கிளில் இது 50னா இதுவும் 50 தான், இது 50 ப்ளஸ் 30 80, இது 50 ப்ளஸ் எக்ஸ், இந்த ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள், இந்த ஆங்கிள் இங்கே சென்ட்ரல் என்ன ஆங்கிள் வந்திருக்கோ அதில் பாதி இருக்கும், சரிங்களா? அப்போது இங்கே எழுதிக்கலாம் இதை. ஸோ ஆங்கிள் க்யூ 50 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம், ஆங்கிள் QPR, QPR அந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா ஆஃப் ஆஃப் த ஆங்கிள் QOR இதில் பாதி தான் அங்கே இருக்கும், சரிங்களா? அப்போது ஆஃப் ஆஃப் 80 இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி, தேர்ஃபோர் ஆங்கிள் QPR இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி, சரிங்களா? இப்போது இன் ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எழுதியிருந்தோம், சரிங்களா? ஆங்கிள் QPR இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஆங்கிள் QPR இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா ஆங்கிள் க்யூ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, இங்கே ஆங்கிள் பி அப்படின்றது 40 டிகிரி, இப்போ தான் கண்டுபிடிச்சோம், சரிங்களா? 40 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆர் அப்படின்றது இது 50,
क्यू फिफ्टीन इतना फिफ्टिया अब फिफ्टी प्लस थर्टी एटी फिफ्टी प्लस थर्टी अंड देन वन एटी क्यू एना अब पांग आंगल क्यू अब नाट ओनली दिस आंगल ट्रयांगल नाम होल ट्रयांगल रे सैड सर्दा क्यून सोल रहा इत चयांगल ट्रयांगल सैडू सर्द सैड सर्दा क्यू अब इत फिफ्टीन कैपिड़ो इत एक्स फिफ्टी प्लस एक्सकल अब फिफ्टी प्लस एक्स प्लस फार्टि प्लस फिफ्टी प्लस थर्टी इजिकल टू वन एटी இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் 50 ப்ளஸ் 40 90 90 ப்ளஸ் 80 170 ஸோ x நாட் ப்ளஸ் 170 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி தென் x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 170 தென் x இஸ் ஈக்குவல் டு 10 தட் இஸ் 10 டிகிரி 180 மைனஸ் 170 இஸ் ஈக்குவல் டு 10 டிகிரி அப்போது இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 டிகிரியாக இருக்கும் சரிங்களா இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 டிகிரி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்